அன்னைக்கு ஒரு சிகரெட் பிடிச்சு இங்க எங்கேயோ போட்டேன், பாதி தேரும் எல்லாம் கூட்டி குப்பையில தள்ளானோ கூட்டுறானுங்களா, எடுத்துக்கணும் குடிப்பானே. அயோக்கியப்பா பொட்டி தூக்கின வந்து எத்தனை வாங்குறோம் பிச்சைக்கார பையன், ஒண்ணும் தூக்காம சோறு வாங்குறோம், உன்ன விட பெரியவன் போட சோறு போடுறதும் போடுற கொஞ்சம் கறி சோறா ஒரு தம்பி சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா. ஏன் வீட்டுல பத்தியமா? இல்ல நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம். திங்கறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா எவ்வா எவ்வா. ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்? அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது. நீங்க உயிரை கொல்றதே இல்லையா? இல்லையே. ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்யறீங்க? ஏப்பா கோச்சு உனக்கு உண்மையிலேயே திமிருதாண்டா. இதெல்லாம் சொன்னா அது திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கண்ணத்துல போட்டுக்குவோம். அது அக்கினி பகவான், அதனால கண்ணத்துல போட்டுக்கிறோம். அக்கினி பகவானா கண்ணத்துல போட்டுக்கிறியா? வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பா வாயிலைய வயிற்றுல ஏண்டா அடிச்சுக்கிற, அதுவும் அக்கினி பகவான் தான் அடி. அன்னைக்கு ஒரு சிகரெட் பிடிச்சு இங்க எங்கேயோ போட்டேன், பாதி தேரும் எல்லாம் கூட்டி குப்பையில தள்ளானோ கூட்டுறானுங்களா, எடுத்துக்கணும் குடிப்பானே. பத்தியா பிச்சைக்கார பையன்றான், பாருங்க பிச்சைக்கார பையன்றான். இவன் குபேர மச்சான் பொட்டி தூக்கின வந்து எத்தனை வாங்குறான் பிச்சைக்கார பையன், ஒன்னும் தூக்காம சோறு வாங்குறான், உன்னை விட பெரியவன் தான் போட.